அது எடுத்துட்டு வர. இளைஞர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி இடுமானம் கார்த்திக் எழுதிய யார் பாஜகவின் பி டீம் என்ற நூலை அண்ணன் செந்தமிழன் சீமான் வெளியிட மருத்துவர் திருமால் செல்வன், அண்ணன் பாக்யராஜன் ஆகியோர் பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்து குருதி கொடை பாசறை சார்பாக குருதி கொடையை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி இன்று முதல் பதாகைகள் அமைத்து தேவைப்படுவோருக்கு அங்குள்ள குருதி கொடை பாசறை பொறுப்பாளர்களின் எண்ணை தெரிவித்து குருதியை பெறுவதற்கு வசதியாக இந்த விளம்பர பதாகையை வெளியிடுகிறார். அண்ணன் செந்தமிழன் சீமான் பெற்றுக்கொள்கிறார் குருதி கொடை பாசறை நாதன். அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப பாசறை முன்னெடுக்கும் புலனம் மூலம் தானியங்கி உறுப்பினர் சேர்க்கை செயலியை அண்ணன் செந்தமிழன் சீமான் வெளியிட தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். செயலி வந்து பேசவே பேசாது, ஆனா வந்து உங்க தகவல்கள் உறுப்பினராக இணையக்கூடிய எல்லாருடைய தகவல்களை தானே பெற்றுக்கொண்டு அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்களுக்கு அதுவே அனுப்பிச்சிடும். அவங்க வந்து அவங்க தகவலை சரிபார்த்து உறுப்பினராக இணையக்கூடிய அங்கீகாரம் தொகுதி பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்படும், அது அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த தகவல் திரட்டுற வேலைகள் வந்து குறைஞ்சிடும். பெண்கள் வந்து அதிகமாக முன்னாடி வந்து இணைய ரொம்ப சங்கடப்படுற எல்லாருக்குமே வந்து இந்த பாட் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும். அதே தகவலும் பெற்றோம், எல்லாமே தமிழில் இருக்குது. ஆனால் அந்த ஹாய் சொல்கிற மெசேஜ் வந்து என்டிகே அப்படின்ற இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் என்டிகேன்னு மெசேஜ் அனுப்பினா போதும், புலனம் வாயிலாக எல்லா தகவல்களையும் அதுவே பெற்றுக்கொள்ளும். நன்றி. தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை, உலக தமிழர்களின் உரிமை குரல், தமிழ் பேரினத்தின் இருளகற்ற வந்த பேரொளி, எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கும் உரிய என் உயிருக்கினியே உடன் பிறந்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி.
பசியோடு நாம் பசித்து இருக்க வேண்டும். ஏனென்றால் உண்டு விட்டால் உறங்கி விடுவோம், அதற்காகவாவது நாம் பசித்திருக்க வேண்டும். நாம் இப்போது பசித்திருப்பது என் தங்கைகளே, தம்பிகளே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, நிரந்தரமாக நம் இன மக்களின் பசியை போக்குவதற்கென்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இங்கே முன்ன எவ்வப்போதும் இல்லாது புதிதாக ஒன்றை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த படம் அதற்கு முன்பு மூன்று சொம்பு, இது திராவிட சொம்பு இல்லை, இது தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு சத்தியம் தரக்கூடிய தெம்பு. இது மேலே எங்கள் அன்பு மகன் நம் தம்பி பாலச்சந்திரன் அவர்கள், எப்படி இருந்தவன், சிங்கள இராணுவ பிடியில் சிக்கவில்லை, சிக்க வைக்கப்பட்டான். அவன் அவர்கள் கொடுத்த அந்த இன்சுவை கட்டியை ஒன்று கொண்டு எங்கோ ஒரு இலக்கை நோக்கி வெறித்து பார்க்கிற படம் அது. உங்களைத்தான் பார்க்கிறான் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இறுதியாக அவன் நெஞ்சிலே 5 குண்டுகள், ஒரு குண்டிலே அவன் இறந்து விடுவான். ஒரு பிஞ்சு பாலகன் அவன் நெஞ்சிலே 5 குண்டுகளை பாய்ச்சுகிற அளவிற்கு அவர்களுக்கு வன்மமும் வெறியும் இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த படத்தை ஏன் அங்கு வைத்திருக்கிறேன் என்றால் அதை பார்க்கிற போது அதைவிட 1000 மடங்கு வெறியும் வன்மமும் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. இத்தனை பெரியப்பா, இத்தனை சித்தப்பா, இத்தனை தாத்தா, இத்தனை மாமா, இத்தனை அத்தை, இத்தனை அக்கா, எத்தனையோ தம்பிகள் இருக்கும்போது எனக்கு இந்த நிலை, நாளை உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ அந்த நிலை வராமல் நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை காட்டுவதற்காக நம் பிள்ளை நெஞ்சிலே குண்டு தாங்கி வீழ்ந்து கிடக்கிறான். அதற்கு கீழே நம்முடைய அன்பு தலைவரை பெற்று தமிழ் தேசியனத்திற்கு கொடையாக கொடுத்த பெருமாட்டி, தமிழ் தேசியனத்தின் தாய் பாரதி அம்மாளினுடைய புனித சாம்பல். அதற்கு அடுத்து நம்முடைய அன்பு தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை வீட்டு வாசலில் எடுக்கப்பட்ட மண், தமிழீழ தேசத்தின் மண், நம் தலைவனின் காலடிப்பட்ட மண். அதற்கடுத்து நம் ஆறுயிர் தம்பி உணர்வு, இன உணர்வு மான உணர்வு மற்ற மதுக்கடைகளிலும் திரையரங்குகளிலும் கூடி நின்ற தமிழீழம் தலைமுறையினரை இன விடுதலையின் பக்கம் திருப்ப தன் உடம்பிலே நெருப்பை கொட்டி உணர்வு சூடேற்றிய புரட்சியாளன் தம்பி முத்துக்குமார் அவர்களுடைய புனித சாம்பல். இது இரண்டையும் கரைத்து விடத்தான் என்னிடத்தில் கொடுத்தார்கள். நம் இலக்கை தொடும் வரை இது என்னிடத்திலே பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய வழிபாட்டறையில் வைத்திருந்தேன், இன்று உங்களுக்கு முன்பு வைத்திருக்கிறேன். இந்த சாம்பலின் மீதும் தம்பியின் படத்தின் மீதும் நீங்கள் ஒவ்வொருவரும் உறுதியேற்று செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை இங்கே வைத்திருக்கிறது. இங்கே பல பேருக்கு பொதுக்குழுவுக்கு அழைப்பு வந்திருக்காது, அது வேண்டுமென்று யாரும் செய்திருக்க மாட்டார்கள். திடீரென்று டிசம்பர் மாதத்திலே நாம் நடத்தியிருக்க வேண்டிய பொதுக்குழு கூட்டம், உங்களுக்கு தெரியும், பெரும் மழை வெள்ளம் சிக்குண்ட நம் மக்களுக்கு உதவுவதற்காக சென்னையிலே தூத்துக்குடியிலே பல நாட்களை செலவிட்டோம். தேர்தல் ஆணையத்திட்டு
வேண்டுகோள் விடுத்து இரண்டு வாரங்கள் அவகாசம் கொடுங்கள், பிறகு நாங்கள் நடத்துகிறோம் என்று இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே பேசி எனது தம்பிகள் எல்லாம் சொன்னார்கள், சில பேர் அண்ணனுக்கு அது தெரியாமல் போயிடுமோ, நாம் வேலை செய்வது அது தெரியாமல் போயிடுமோ. அப்படின்னா நீங்கள் யாரும் கருத வேண்டாம். நான் ஒரு வேளாண் குடிமகன். நான் எண்ணற்ற செடிகளை நட்டிருக்கிறேன், விதைத்திருக்கிறேன். எந்த செடி செழிப்பாக வளர்கிறதோ அதுக்கு நான் வைத்த உரமும் தண்ணீரும் அல்ல காரணம், அந்த செடியின் வேர்தான் காரணம் என்பதை நான் நன்கு அறிவேன். என்னை பார்க்கிறீர்கள், என் முகம் உங்களுக்கு தெரிகிறது, என் கை கால்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது, என் உடல் தெரிகிறது. என்னை முழுமையாக இயக்கிக் கொண்டிருக்கிற என் மூளையும் இதயமும் உங்களுக்கு தெரியாது. அதுபோல இந்த புரட்சிகர அரசியல் இயக்கத்தை இயக்குபவர்கள் யார் என்பது எனக்கு தெரியும், என் மூளையும் இதயமும் யார் என்பதும் எனக்கு தெரியும். அதை தெரியாமல் 14 காலம் இந்த படையை நடத்தி வந்திருக்க முடியாது. இதிலே உங்களுக்கு எந்த ஐயமும் வேண்டாம், அனைத்தும் அறிவோம் யாம். அதனால் அழைப்பு வந்தவர்கள்தான் கட்சிக்கு முக்கியமானவர்கள், அழைப்பு வராதவர்களாம் வேண்டாதவர்கள் என்ற எண்ணத்தை வீசிவிடுங்கள். அதல்ல, இப்போது இங்கே பேசிய நம் தம்பிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள், நம்மை விமர்சிப்பவர்கள் இயேசுபவர்கள் பேசுபவர்களுக்கெல்லாம் நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது. அவதூறுகளை கடந்து செல்ல முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. இது தத்துவ நிலைப்பாடு, கோட்பாடு, இவ்வளவுதான். நீங்கள் உயர்ந்த லட்சியத்தை சுமந்து நிற்கிறீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் புரட்சியாளர்கள் என்கிற பெருமிதமும் திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இது பொதுக்குழு கூட்டம். சாதாரண பொதுக்குழு கூட்டம் என்றால் நேரத்துக்கு முடிச்சுட்டு போய் சாப்பிடலாம். ஆனால் நாம் நிற்பது பொதுக்குழு அல்ல, போர்க்களம். போர்க்களத்தில் சண்டை செய்து கொண்டிருப்பவன் அப்பா ரொம்ப பசிக்குது, ஒரு 5 நிமிஷம் போரை நிறுத்தி சாப்பிட்டு வரேன் என்று சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது, அது மரபும் இல்லை, அதுக்கு நியதியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அதனால இங்கே பேசிய எல்லோரும் சுருக்கமாக பேசினாலும் செறிவாக கருத்துக்களை பதிவு செய்தார்கள். அனுமதித்தால் இன்னும் 100 பேருக்கு மேலே பேசுவதற்கு தகுதியான ஆற்றலாளர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். இதுவரை எத்தனையோ தேர்தல்களை நாம் எதிர்கொண்டிருந்தாலும், நாம் எதிர்கொள்ள இருக்கிற 24 தேர்தலும் 26 தேர்தலும் நாம் தமிழர் கட்சிக்கு அல்ல, தமிழ் பேரினத்திற்கே மிக முதன்மையான அவசியமான ஒரு தேர்தல். இங்கே சில வரையறைகள், எதுவும் புதிதாக ஒன்றும் சொல்லப்படலை, கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து உங்களுக்கு முன்பு வைக்கப்பட்டதுதான். ஒருவர் 10 ஆகும், 10 100 ஆகும், பகைவர் நடுங்கும் படையாகும், கிளைகள் இல்லாத கிராமங்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவோம், படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு, இதெல்லாம் முன்பே வைக்கப்பட்ட முழக்கம்தான். ஆனால் அதை செயலாக்கம் பெறுவதற்கு இவ்வளவு தாமதமாகிறது. அது பெரிய ஒரு வேலையெல்லாம் இல்லை, பெரிய வேலையெல்லாம் இல்லை, ஒரு சின்ன ஒரு இதுதான். நான் கட்சியில் இருக்கேன், மகிழ்ச்சி. என்னால் எத்தனை பேர் கட்சியில் இருக்கிறார்கள், அது வளர்ச்சி, இவ்வளவுதான். எவரி பூத் 10 யூத் என்பது இப்போது இல்லை, முன்பிருந்தே சொல்லிக் கொண்டு வருவது. அந்த வரைமுறையை பின்பற்றி
அரவிந்த் கெஜ்ரிவால் வென்றது டெல்லியிலே உங்களுக்கு தெரியும். ஒரு வாக்ககம் 10 முகவர்கள் என்றில்லாத ஒரு வாக்ககத்திற்கு ஒரு கிளை, ஒரு கிளைக்கு குறைந்தது 8-10 உறுப்பினர்கள். ஒருவர் அவர் இன்னொருவரை இணைப்பது, அந்த ஒருவர் இன்னொருவரை இணைப்பது, அந்த ஒருவர் இன்னொருவரை இணைப்பது, எத்தனை 1000 பேரை இணைத்திருக்கலாம். ஆனால் நாம் அதை செய்யவில்லை. ஆனால் இனி செய்யாமல் இருந்தால் நான் அதை விடப்போவது இல்லை. நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். இதுவரை நீங்கள் அமைப்பை கட்டளை, இனி உறுதியாக கட்டுகிறீர்கள். இது அண்ணனின் கட்டளை. அவரவர் வாழ்விடங்களை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்றுங்கள். இந்த கோட்டையை தொடுவது ரொம்ப எளிது. என் அன்பு உடன் பிறந்தார்களுக்கு, என் உயிருக்கினையே, என் சொந்தங்களுக்கு நான் சொல்லுவேன், நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களின் ஆற்றலை விட 2 மடங்கு ஆற்றலை இதை பெருக்கித் தருங்கிறார். நீ நாம் ஏன் இந்தி ஒழிக என்று முழக்கமிடணும், தமிழ் வாழ்க. இன்னொருவன் தாய்மொழியை ஒழிப்பது அல்ல என் வேலை, என் தாய்மொழியை அழிவில் இருந்து மீட்பதே என் வேலை, அதை காப்பதே என் கடமை. அப்படிதான் நீங்க யோசிக்கணும். திராவிடம் ஒழிக, அதல்ல என் கோட்பாடு, என் கொள்கை. தமிழ் தேசியம் எழுக வெல்க, அதான் எங்க கோட்பாடு. இவன் எப்படியாவது தோற்க வேண்டும் என்று நீ போராடாதே, நீ எப்படியாவது வெல்ல வேண்டும் என்று போராடு. இதுதான் உன்னுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும், கோட்பாடாக இருக்க வேண்டும். அவன் குள்ளமாக வேண்டும் என்று நீ எண்ணாதே, நான் உயரமாக வேண்டும் என்று எண்ண. அதான் முக்கியம். அதற்கு வழிதான், ஒரே வழிதான் இருக்கிறது நண்பிற்குரியவர்களே. இந்த மண்ணை மாற்றுவதற்கு முன்பு நான் என்னை மாற்ற வேண்டும். அதான் முக்கியம். இந்த மண்ணை வெல்வதற்கு முன்பு மக்களின் மனதை வெல்லணும். அதான் முக்கியம். அதுதான் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக செல்லுங்கள் சொல்றது. ஒரு மாசம் போய் மக்களுக்கு களத்திலே நின்று உதவினோம். ஒருத்தரும் படம் பிடிக்கல, செய்தியாக்கல, அதை பத்தி கவலைப்பட என் தம்பியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு. அவர்கள் விளம்பரத்திற்கு வேலை செய்கிறார்கள், நாம் இதை விரும்பி செய்கிறோம். யாருக்கு செய்கிறோம்? அக்காவிற்கு, தங்கைக்கு, தம்பிக்கு, அப்பாவுக்கு, பெரியப்பாவுக்கு, சித்தப்பாவுக்கு, தாத்தாவுக்கு, பாட்டிக்கு. இது நம் கடமை. இங்க எல்லாம் சொன்னாங்க, தங்கச்சி இளவஞ்சி கூட அந்த ஆணுக்கு பெண்ணுக்கு சமமாக 50-20 தொகுதி. இதில் ஒரு பெருமையும் அல்ல, நம் பிறவி கடமை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பெருமையில் அவனுள்ள கடமை. அதன் வழியிலே புதிதாக ஒரு கோட்பாட்டை வகுத்து கொண்டு தத்துவத்தை தேர்தல் மாற்றிக்கொண்டு நிற்கிற பிள்ளைகள் நாம் அல்ல. நமக்கு எல்லா வடிவத்திலும் தத்துவமாக நம் தலைவன் இருக்கிறார். நீங்கள் என்ன நிறைய அறிவு கொண்டு வர வேண்டும், ஆற்றல் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் இந்த இயக்கம் உங்களை எதிர்பார்க்கவில்லை, நானும் எதிர்பார்க்கவில்லை. அறிவு புகட்டப்படும், ஆற்றல் ஊட்டப்படும், வளர்க்கப்படும். ஆனால் நீங்கள் அளவில்லாத அன்பை கொண்டு வர வேண்டும். ஏனால் பேரன்பு கொண்டு எவன் வருகிறானோ அவன்தான் இந்த இயக்கத்தில் முன்னிற்க முடியும். தாயின் அன்பை விட பேரன்பு கொண்டவன் எவனோ அவன்தான் நாம் தமிழர் கட்சியின் முதன்மை தளபதியாக வர தகுதியை பெறுவான். அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டுகிறார் நபிகள் நாயகம். நீ அண்டைய அயலானுக்கெல்லாம் அன்பு காட்ட வேண்டாம், உடன் பிறந்தவனே உன் அருகில் இருக்கிற இடத்தில் காட்டு. தன்னை போல் பிறரையும் நேசிப்பாக, ஆமேன் என்கிறார் இயேசுபிரான். நீ உன்னை மாதிரி உன் உடன் பிறந்தவனை நேசி, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அவ்வளவுதான். பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றார்? கிருஷ்ண பரமாத்மா, பூமியில் எங்கெங்கு அநீதி நடக்கிறதோ அதையெல்லாம் ஒழிப்பதற்கு நான் அவதாரம் எடுத்து வருவேன்கிறார். அவருடைய அவதாரங்கள் தான் நீங்கள். அநீதியை எதிர்க்கிற ஒவ்வொருவனும் கிருஷ்ண பரமாத்மாவின் அவதாரங்கள் தான். அநீதியை எதிர்த்து அச்சமில்லாமல் துணிந்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்து புனித போராளி என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன்.
இது இயேசுபிரானின் கூற்று. எப்படி பார்த்தாலும் உலகில் மானுட சமூக மாற்றத்திற்கு வந்த சிந்தனையாளன், புரட்சியாளன் எல்லோரும் ஒரே தடத்தில், ஒரே தத்துவ நிலைப்பாட்டில் தான் நின்றிருப்பார்கள். அது சொல்லிட்டே போகலாம். தன் குறை பிறர் குறை காண்பவன் அரை மனிதன், தன் குறை காண்பவன் முழு மனிதன். இது சாக்ரடீஸ். அதையே நம்முடைய பாட்டனார் வள்ளுவ பெருமகனார், ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்குங்கிறது. எது ஒன்றையும் நமது முன்னவர்கள் நமக்கு வைத்து விட்டு செல்ல தவறவில்லை, நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ரொம்ப குழப்பிக்கிறது. நம்மளை எப்படி பயன்காட்டுவாங்க? அதெல்லாம் பெரிய கட்சி, இந்த கட்சிகளை எப்படி நீங்க வெல்லுவீங்க, கூட்டணி போகாம எப்படி வெல்லுவீங்க? அப்படி இவ்வளவு காலம் பொறுத்திருந்தீங்களே, இன்னும் ரெண்டு ஆண்டுகள் பொறுத்திருங்க, எப்படி வெல்லுவோம்னு. நாங்க சீமா இவன்லாம் ஒரு ஆளா, இப்ப இவனும் ஒரு ஆளு, இப்ப தெரியுது இல்ல, கொஞ்ச நாள் கழிச்சு இவன் தாங்க ஆளு. அது வரும். எங்கள் கனவு ஒன் ஆஃப் தி பார்ட்டி அல்ல, நம்பர் ஒன் பார்ட்டி, அதான் எங்க கனவு. சும்மா கூட்டணி வை கீட்டணி வை அப்படின்னு. தம்பி, கச்சரிவை விட பட்டறிவு மேலானது. அதுக்கு நானே எல்லாத்தையும் பட்டு பட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது இல்லை, எங்கள் முன்னவர்கள் பற்றிருக்கிறார்கள். கோயில் அடிக்கல்ல இருக்குல்ல, இந்த கல் கோயிலுக்குள்ள சிலையா இருக்குல்ல, அந்த சிலை சிலையாக மாறி இருக்கிற கல்லை பார்த்து கேக்குது, நானும் நீனும் ஒரே இடத்துல தான் பிறந்தோம், ஒரே இதுல இருந்தா எடுத்தாங்க. ஆனா என்னை எல்லாரும் கீழே போட்டு கீழே போட்டு மிதிச்சு மிதிச்சு போறான், உன்னை மட்டும் விழுந்து விழுந்து கும்பிடுறானே ஏன்? டே, நீ ஒரு அடி அடிச்சவன ரெண்டா பிளந்து கீழே விழுந்துட்டாடா, அதனால படிக்கலாயிட்ட. நான் பாத்தியா, இந்த கண்ணுக்கு 1000 அடி, இந்த கண்ணுக்கு 1000 அடி, மூக்குக்கு 3000 அடி, கைக்கு காலுக்கு 900,000 அடி, உடம்புக்கு 1,00,000 அடி, பல அடிகளை தாங்கியதாலேயே, அவள வழிகளையும் காயத்தையும் தாங்கியதாலேயே மக்கள் என்னை கைகூப்பி வணங்குறான். புண்பட்டவன் பண்படுவான். தம்பி, ஒரு சூட்டு கம்பியை வச்சு மூங்கிலை துளைக்கும் போது அந்த வழியை தாங்காத மூங்கில் புல்லாங்குழல் ஆகாது ராஜா, ஆகாது. வலி தாங்காமல் வழி கிடையாது. புண்பட்ட மனிதனே பண்படுவான். முந்திக் கொண்ட முதல் கல் கோயிலின் படிக்கல்லாகிறது. கடைசி வரை காத்திருந்த கல் தான் கோயிலின் கலசம் ஏறுகிறது. நாம் காத்திருப்பது கோயிலின் கலசத்தில் ஏறுவதற்கு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆபிரகாம் லிங்கன் போட்டியிடாத பதவிகளே கிடையாத அமெரிக்கால எல்லாத்திலையும் போட்டிட்டான், அவ்வளவுலையும் தோத்து போனான். அமெரிக்கன் பிரசிடண்ட்டுக்கு சும்மா போட்டு பார்ப்போம்னு போட்டான், வென்றுட்டான். பத்திரிகையாளர் கூப்பிட்டு, மிஸ்டர் லிங்கன், நீங்க எண்ணற்ற தேர்தலில் போட்டு தோத்து தோத்து போயிட்டீங்களே, அப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது? அதுக்கு மக்கள் முடிவனிட்டான் அமெரிக்கன் பிரசிடண்ட் ஆபிரகாம் லிங்கன், நான் அதிரியாம கண்ட கண்ட தேர்தலில் போய் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். மக்கள் முடிவனிட்டான், தமிழ்நாட்டை ஆளப்போவது நாம் தமிழர் கட்சி. தமிழ் மீள வேண்டும், தமிழர் வாழ வேண்டும் என்றால் நாம் தமிழர் ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவனிட்டான். அதெல்லாம் குழப்பிக்காத, அளவாயிடுச்சுன்னு சொல்றேன்ல, நான் எதற்கும் பயப்படுறதில்லை, அச்சப்படுறதில்லை, கலங்குறதில்லை. ஏன்? நான் 100 முறை வென்று 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 ஒரு முறை தோற்றவன் அல்ல, 1000 முறை தோற்று ஒரு முறை வென்றவன். எளிதில் வெல்பவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும்,
தோற்று 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 போய் வெல்பவனின் இதயம் இரும்பினும் கடினமாக இருக்கும். உங்கள் இதயம் என் அன்பு உடன் பிறந்தார்களே இரும்பினும் கடினமாக இருக்கும். தோல்வி வெற்றி நம்மை சிரித்து மகிழ வைக்கும், தோல்வி சிந்தித்து வெல்ல வைக்கும். நாம் வெல்லுவோம், வெல்லுவோம், நம்பிக்கையோடு. இவ்வளவு தூரம் வரும் நீ நினைச்சிய? நான் இந்த வேலையை செய்யும் என்னை பெத்த தாய் தந்தர் நினைச்சானா, என்னை கற்பித்த ஆசிரியர் நினைச்சானா, இங்க கூடியிருக்கிறாரா நினைச்சீங்களா, அல்லது நானாவது நினைச்சானா? இல்ல, காலம் கையளித்தது செய்யறோம். உங்க அப்பா முதலமைச்சரா? யாரோ ஆரம்பிச்ச கட்சியை பறிச்சுட்டு வந்தியா? கொடி சின்ன ஆட்சியோட வந்தியா? சாதியை சொன்னியா? மதத்தை சொன்னியா? என்ன சொல்லு? லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிச்சு பதுக்கி ஒதுக்கி வச்சிருந்தது பாதுகாக்க பதவிக்கு வரணும்னு வந்தியா? இல்ல இல்ல, நீ தாயின் கருவறையில் பிறந்தவன் அல்ல, உன் இனத்தின் கல்லறையில் பிறந்தவன். நீ லட்சக்கணக்கான இனத்தின் பிணத்திலே நீ பிரசவிக்கப்பட்டாய். நீ தாயின் தாளாட்டில் வளர்ந்தவன் அல்ல, உன் இனத்தின் ஒப்பாரியிலும் ஓலத்திலும் பிறந்தவன் வளர்ந்தவன். நீ அழிவின் விளிம்பில் நிற்கிறாய். விழித்துக் கொள்ளவென்றால் சுத்தமா முடிஞ்சிடும். விடுதலையின் முதல் படி விழிப்புணர்வு என்கிறார் தலைவர். கத்துக்கு. ஒரு கருத்து வேறுபாடு. உன் கருத்து என்ன சொல்றதுல வேறுபாடுதா உடன்படுதான் பேசுவோம். முதல்ல உன் கருத்து என்ன? ஒன்னும் இல்லை. அடிமையில என்னடா முன்னடிமை பின்னடிமை? அடிமையில அவர் உயர்ந்த அடிமைங்க, நாங்க கொஞ்சம் தாழ்ந்த அடிமைங்க. அதெல்லாம் நீ அடிமை. உன் வழிபாட்டை இழந்தாய், உன் மொழியை இழந்தாய், உன் வரலாற்றை மறந்தாய், ஒவ்வொன்றாக இழந்து கடைசியாக உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். இனி கடைசியாக நடக்க போது உன் தாய் நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவாய். இது நடக்கும். என் தம்பி பாலச்சந்திரன் மேல சத்தியம், நீ நடக்கும். அன்னைக்கு நீ என்னை தேடுவாய், இருந்தா உனக்காக நான் சண்டை செய்வேன், இல்லைன்னா நீ போக வேண்டியதான், அடிபட்டு சாக வேண்டியதான். பாலஸ்தீனத்தில் நடப்பது இஸ்ரேல்கார அடிக்கிறான்ல, ஈழத்துல சிங்கம் அடிச்சான்ல, அதே மாதிரி இங்க வட இந்திய உன்னை அடிக்கும் போது ஒரு பயம் உனக்கு கேட்க இருக்க மாட்டான். காவிரி நதிநீருக்காக அடிச்சு விரட்டும் போது எவனாவது கேட்டானா? முல்லை பெரியாற்றணைக்காக அடிக்கும் போது கேட்டானா? ஆந்திர காட்டுக்களை சுட்டு போடும்போது கேட்டானா? இந்திய கடலுக்கு 840 மீனவன் ரத்த சொந்தங்களை சுட்டு போடும்போது அவனை கேட்க நாதி இருந்ததா? அதை போலவே ஒரு நாள் இங்க உன்னை அடிப்பான், கேட்க நாதி இருக்காது. இதுல என்ன உனக்கு இருக்குது? உனக்கு உன்னை சுத்தி என்ன என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் தீர்மானம் நினைச்சிட்டு இருக்க. உன் இனத்துக்கு இருக்கிற பிரச்சனை அதுல ஒரு துளி. நீ முதல்ல முடிவெடுத்துக்க. நீ இந்த பிரச்சனைகளை கேட்க வந்தவனா தீர்க்க வந்தவனா? நீ தீர்க்க வந்தவன் அப்படின்னா அதுக்கு வேற வேலை செய்யணும். அதுதான் முக்கியம். 130 நாட்கள் பயணம் செஞ்சேன். எல்லா ஊர்லையும் எப்படி கட்டமைப்பை உருவாக்கணும்னு சொன்னேன். நீங்க எல்லாரும் வந்து, நான் 2 தொகுதியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அண்ணன் 1 தொகுதியில மாவட்டமாக்குறாரு. என்னடா அப்பாவிட்ட சொத்தையாடா உங்களுக்கு பிரித்து பிரித்து எழுதி வைக்கிறேன். எனக்கு குறை அல்லது கூட எழுதாம குறை எழுதிட்டாருன்னு எடுக்கிறது பிச்சை. அதுல என்னடா உனக்கு பெருமை? என்ன பெருமை? உன் வேலையை பகிர்ந்து சுமையின்றி சுகமாக்க நான் போராடுறேன். 100 கிலோ அரிசியை ஒரே ஆள் தூக்காம 10 பேருக்கு 10 கிலோவா பிரிச்சு கொடுங்கிறேன். சுமையும் எளிதாகும், பயணமும் இனிதாகும். இதானே அதை புரிஞ்சுக்கிறாம நான் என்ன வேலை செய்யறேன்னு உங்களுக்கு கடத்த முடியலன்னா உன்ன நான் தோத்துட்டதாக சொல்லிட்டு விலகணும். இல்லைன்னா எனக்கு புரியலன்னா நீங்க விலகணும். குறுக்க குறுக்க ஓடக்கூடாது, குறுக்க விட்டு ஓடக்கூடாது. தம்பி, நான் லட்சிய வெறி கொண்டு பாயிற புலி, அடிபடி செத்து போயிட்டு நான் பொறுப்பாக்க முடியாது. சும்மா ஏதாவது புதுசாக இருக்க. ரெண்டாம் கட்ட தலைவர் யாரு? முதல் கட்டத்துக்கு தலைவர் உருவாகல, அதுக்கு ரெண்டாம் கட்டத்துக்கு போற. என்னடா இந்த இனத்துக்கு என் தலைவனை தாண்டி ஒரு தலைவன் உருவாகிற போறானாடா?
உருவாயிர போறானா? நீ அவன் பிள்ளையாரு, அவன் தம்பியாரு. அதை விட்டுட்டு அடுத்த தலைவர் யாரு? இங்க இருந்த தலைவன் எல்லாம் என்ன பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். தலைவன்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்குடா, தகுதி இருக்கு. அந்த தகுதி இருக்கா? உறக்கம் தொலைப்பியா, அவமானம் தாங்குவியா, ஏச்சு பேச்சு தாங்குவியா, பசித்து கிடப்பியா, பசித்து கிடப்பியா, பசித்து கிடப்பியா, பல நூறு மயிர்கள் நடப்பியா, அதெல்லாம் பார்ப்பியா நீ? ரெண்டு மணிக்கு அண்ணே ஏனே தூங்கல, தூக்க வரல? வந்தா தூங்க மாட்டேனாப்பா, அது ஒரு பிரச்சனை. நீங்க கேட்டு பாருங்க, நம்ம எல்லாம் இருக்கும்போது அண்ணன் எப்படி நிம்மதியா தூங்க முடியும் அப்படின்னு ஒரு தடவை உங்களுக்கு கேட்டு பார்த்துக்கிறீங்க. என் தம்பி கருணாசு வீட்டில் வந்து இத்தி நீண்டு வேற வச்சுக்கிட்டு ஒரு இயக்கத்தை நடத்துக்கிறது நான் பட்ட பாடு, எப்படின்னே சமாளிக்கிற, இப்ப தெரியுதாடா அண்ணனுடைய யாருமே. அதெல்லாம் தம்பி, தொடங்குவது எளிது தம்பி, தொடர்வது ரொம்ப கடினம் தம்பி. ஒரே ஒரு கோட்பாடு தான் தம்பி, நீ நல்ல நோக்கத்தை கொண்டிரு, அது உன்னை வழி நடத்திரும். நீ ஆக சிறந்த நோக்கத்தை கொண்டிருக்கிற, அது உன்னை வழி நடத்தும். உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை நீ சுமந்து நில், அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதங்கிறான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நீ என்ன நினைக்கிற, பல ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலை என்கிற புனித கனவை தூக்கி சுமக்கிற, நீ எல்லாத்தையும் விட உயரத்தில் பெரு சிறந்தவன், பெருமைக்குரியவன். நீ இந்த நடிகர்களை போல அப்படி நம்ம அப்படி இருக்கமா? அப்படி நீ ஏன்டா பகத்சிங்கா உன்னை கற்பனை பண்ணிக்கிற மாட்டுற? நீ ராஜகுரு சுகதேவி மாதிரி நினச்சிக்கடா. நீ அண்ணன் திலீபன் மாதிரி போ, அண்ணன் தமிழ்ச்செல்வன் மாதிரி போ, அப்படி கற்பனை பண்ணு. தம்பி முத்துக்குமார் போற அப்படி தன்னலமற்ற ஒரு ஈக அப்படி போ. சும்மா போட்டு ஒரு படம் பார்க்க மாட்ட, அதில் எப்படி முடி வச்சிருக்கான், அதில் எப்படி தாடியை வச்சிருக்கான், அதில் எப்படி சட்டை போட்டிருக்கான். அவன் உச்சக்கட்ட காட்சியில் செத்து போறான், நீ உயிரோடு இருக்கிய. அது எங்கால அவர் இல்லைன்னா நான் எப்படிங்க கட்சியில் இருப்பேன் அப்படின்னு. அவன் அடுத்த வாரம் செத்துருவா, நீ அடுத்த நாள் செத்துறியா? அது செட்ட கட்சி வேற, கொண்ட லட்சியம் வேறு இல்லை தம்பி. தம்பி இங்க பாருங்க, இறந்து போனவன் இந்த பாருங்க, மூச்சை நிறுத்தியவன் மட்டும் இறந்து போனவன் அல்ல, முயற்சியை நிறுத்தியவனும் இறந்து போனவன் தான். இதயம் நின்றால் மட்டும் இறப்பதல்ல, லட்சியம் இல்லாதவனும் இறந்து போனவன் தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் இருக்கணும். உனக்கு என்ன லட்சியம் சொல்லு. உனக்கு பிடித்த நடிகரின் முதல் படம், பிடித்த நடிகரின் படம் வரும்போது முதல் காட்சி பார்ப்பதான் ஒரு லட்சியம்னா, திரையரங்கு வாசல்லே தீ குடிச்சு செத்துப்போ, அப்படி ஒரு லட்சியம் உனக்கு தேவை கிடையாது. அதனால நீங்க உங்களை ஆக சிறந்த லட்சியவாதிகளாக வளர்த்து வார்த்து கொண்டு வாருங்கள். நீங்கள் மாபெரும் புரட்சியாளர்கள். நீங்க ஒரு தடவை தனியா இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், எந்த பின்புலத்தில் பொருளாதாரம் இல்லை, இல்லை ஊடக ஆதரவு இல்லை, இல்லை பெரிய பெரிய மாவட்ட செயலாளர்கள் வந்தார்கள், கட்சியில் சேர்ந்தார்கள், செல்வந்தார்கள் வந்தார்கள், இணைந்தார்கள், இல்லை. அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள், பஞ்ச பராரிகள், தானி ஓட்டிகள், அந்த கூலிக்கு போறவன், அவன் இவன் எல்லாம் சேர்ந்து ஒரு மாபெரும் அரசியல் படையை 10 ஆண்டுகளில் கட்டி எழுப்ப முடியும் என்றால் அது புரட்சிடா. புறையோடி போன புற்றாக இருக்கிற சாதி மத உணர்ச்சியை தகர்த்து நினைச்சு பாரு. சாதி மதம் சாராயம் பணம் சாப்பாடு இதாண்டா இங்க இருக்கிற அரசியல் கோட்பாடு, இதான் இங்க இருக்கிற கோட்பாடு. சலுகை போனஸ் மானியம் இலவசம் இதான் இங்க இருக்கிற நலத்திட்டங்கள். இதையெல்லாம் உடைத்து நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரு புரட்சிகர அரசியல் படையை கட்டுவதுனால் சாதாரணம் அல்ல. இதை சாத்தியப்படுத்தியது என்பதே நமது உயிர் தமிழும், நமது உயிர் தலைவன் பிரபாகரனும் என்பதை நீங்க சொல்ல. நீ எங்கே பிறந்திருக்கலாம், நீ எந்த சாதி எந்த மதம் எவனவரு, ஆனால் உன்னையும் என்னையும் இந்த அரங்கத்தில் இருக பிணைத்து நிறுத்தி இருப்பது
நம் உயிர் தமிழும் நம் தலைவன் பிரபாகரனும் என்பதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். நான் சொல்ல விரும்புவது உங்களுக்கு ஒண்ணுதான், எங்க அண்ணன் என்னை அடமானம் வைக்க மாட்டான், அவன் கடைசி வரை நல்வழி நடத்தி போய் இந்த இலக்கை தொடுவான் என்ற நம்பிக்கை இருந்தால் என்னோடு வா, இல்லை அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பெறு, குறுக்க குறுக்க ஓடாத, அது தவறு. நம்பிக்கை இருந்தா வரல போ, யாரும் உன்னை காலையில் காலை பிடிச்சி இழுக்கலையே, என்னை கூப்பிடல அப்படின்னு, அப்படி எல்லாரும் மொத்த பேர் வந்து மேலதாளத்தோடு வந்து வெத்தலை வாக்க வச்சு கூப்பிடட்டுமா? எனக்கு பொதுக்குழுக்கு அழைப்பு இல்லை, எனக்கும் தான் அழைப்பு இல்லை, நான் போகவா இருக்குவான்னு கேட்டேன். கட்சி உங்கச்சி வர வேண்டியது உன் கடமை, பொதுக்குழு இங்க வந்ததுனால கட்சி வளரப்போதான் இல்ல, நோ நெவர். நீ அங்கிருந்து இந்நேரத்தில் இன்னொருத்தனை கட்சியில உறுப்பினர் அட்டை போட்டு கொடுத்துருந்தா நீ தாண்டா பொதுக்குழு உறுப்பினர், நீ தாண்டா செயற்குழு உறுப்பினர், நீ தாண்டா எல்லாம், அதை விட்டு சும்மா என் கூட படம் எடுக்கிறதுல காட்டுற ஆர்வத்தை படையை கட்டுவதில் காட்டுங்க, நம்ம வென்றுங்க. நீ என்ன செய்ய, ஏய் அண்ணன் கூட படம் எடுத்துக்கம் பாரு, இப்படி அண்ணன் கூட நீனு ஒரு படம் எடுக்கலாம் கட்சியில சரியா, அப்படி சேர்த்து கொண்டா, இவங்க சொல்றதெல்லாம் சும்மா, அண்ணனை உள்ள விட மாட்டீங்க, படம் எடுக்கிறே ஒரு நாளைக்கு 5000 பேரோட படம் எடுக்கிறேன்டா, ஒரு தடவை இப்படி எடுக்கிற தோல் மேல கை அப்படி ஒன்று எடுக்கிற, அண்ணன் ஒரு செல்ஃபி என்ன எடுத்துக்கிற, என்ன நீ என்னடா ஒரு ஆளாவட நடத்துற, பொம்மை மாதிரி தானடா நடத்துற, இப்படி போன்ற அப்படி போன்ற, என்னை பாதுகாப்பா கொண்டு வரணும் இல்லை, உங்ககிட்ட இருந்து என்னைய பாதுகாக்க நான் படுற பாடு பெரும்பாடா இருக்கு, அப்படியே வரும்போது செருப்பு மிச்சுக்கிறான் அப்படி தடுமாறி போட்டு, அது ரப்பர் செருப்பு போட்டா பிஞ்சுக்கிறது, பார்த்தா ஏ தள்ளி தள்ளி போ, அண்ணனுக்கு பின்னாடி வேணும், அவன் தான் மிச்சுக்கிட்டு இருக்கான், பெரும்பாடா இருக்கு. அதாவது அது சொன்ன தூத்துக்குடியில் பொருள் கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு அம்மா, எப்பா எப்பா அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துட்டு போப்பா, இந்த ரோடை போட்டு விட்டு போயிரு, அங்கே ஒரு 4 வீடு இடிஞ்சிருச்சு கட்டி கொடுத்துட்டு போ. அம்மா நான் முதலமைச்சர் இல்லை, நான் வந்து உங்கள் மகன், உங்களுக்கு உதவுவதற்கு வந்திருக்கேன், இருக்கட்டும்பா நீ இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போ, அந்த ஆத்தாவுக்கு நான் மகனாக பிறந்திருக்கேங்கிறத நீ மனத்தில் வச்சுக்க, இதுதான் நம்ம நிலைமை, இதுதான் நம்ம மக்களினுடைய நிலைமை. இதை மாற்ற ஒவ்வொருத்தரும் பெரும் நெருப்பாக மாறணும், புரட்சி தீயாக பற்றி எரியணும். இது ரொம்ப முக்கியம். அப்புறம் பல இதில் நடக்கத்தான் செய்யும், இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அண்ணன் 1000 பேர் 1000 ரூபா வேலை திட்டம்னு சோர்ந்துட்டேன், அது நடக்க போகிறதுலையும் எனக்கே தெரிஞ்சிருது, அவ்வப்போது கேட்டு பிச்சை எடுத்து வண்டி ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஒன்றுமே கிடையாது, ஒரு 1000 பேர் நம்ம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கறது என்பது பெரிய தொகை இல்லை. கட்சியில் ஒரு 1000 பேர் மாதம் மாதம் வங்கியில் போட்டுறேன்னா ஒரு தொகை பெரிய தொகை இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்படி கெஞ்ச வேண்டியது, பொதுக்குழுவா அடுத்து என்ன, அதுக்கு ஒரு பொங்கல் விழாவா, அது இப்படி ஒவ்வொன்றுக்கும் நான் ரொம்ப கஷ்டமாயிருக்கு, திணற வேண்டியது. இதுக்கிட்ட நமக்கு அறிவுரை சொல்கிறவங்க, நீங்கள் இப்படி இதுக்கு ஒரு போராட்டம் பண்ணிங்கன்னா, ஐயா ஒரு போராட்டம்னா 5 லட்சம் ரூபா தேவைப்படுதுங்கய்யா, அதுக்கு சுவர் ஒட்டி ஒட்ட வேண்டியது இருக்குதுயா, அதுக்கு மேடை போட வேண்டியது இருக்குங்கயா அப்படின்னு. நானும் ரொம்ப இதை என்னென்னா, எங்கிருந்தோ சீமானுக்கு காசு வருதுங்கன்றான், எங்கிருந்து காசு வருது எங்கிருந்தோ வருதுங்கிறத கண்டுபிடிச்சிடறான், ஆனால் அது எங்கிருந்து வருதுன்னு அவனுக்கு தெரியல, எங்கிருந்தோ வருது. நீங்கள் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன், நம்மளை விமர்சிக்கிறாங்கல்ல, எதற்கு விமர்சிக்கிறாங்க, 10 வருஷம் ஆட்சி ஆண்டமா, முறையற்ற நிர்வாகமா, ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தமா, வளங்களை சுரண்டி கொளுத்து பெருத்தமா, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிறகு எதுக்காக நம்மளை விமர்சிக்கணும் திட்டணும், வந்துட்டானா அவன் வென்றுட்டான் நம்மளை கொண்டுட்டான் அது அவனுக்கு தெரியுது, அவனை விட்டுறாத அவனை விட்டுறாத அவனை விட்டுறாத. திராவிடர்களின் நிலைப்பாடு, பிஜேபி வந்தால் கூட வரட்டும்
ஆனால் நான் தமிழர் கட்சி வந்துடக்கூடாது. ரொம்ப நாளா பீட்டிங் பீட்டிங், அதுதான் என் தம்பி கார்த்திக் எவன்டா பீட்டிம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கான். இப்ப நான் பிரதமரை சந்திச்சா சங்கி, அப்பா அம்மையனும் ஒரே நாள சந்திச்ச அது ஜிங்கியா என்னது, அதுக்கு பேரு என்ன தேதி செய்யறது திடீர்னு. நெய்தல் மீட்சி இயக்கம், நான் நெய்தல் படை கட்டும் சொன்னால் ஏன் நெய்தல் படைக்கு உங்க மீட்சி இயக்கத்துக்கு என்ன வேறுபாடு வச்சிருக்கீங்க, என்ன வேறுபாடு வச்சிருக்கீங்க? நான் நெய்தல் படை கட்டுவது என்பது எனக்கு, என் இனத்திற்கு, என் மக்களுக்கு, பாதுகாப்புக்கு. நீங்கள் நெய்தல் மீட்சி அப்படின்னா, நெய்தல் மீட்சின்னு அப்படி தமிழ் மீட்சின்னு நாங்கள் வச்சிருக்கோம், ஏன்னா என் மொழி அழிஞ்சிருச்சு. தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி, எங்க தாத்தா தேவனையப்பாவன்னர் தமிழ் மீட்சி வரணும்டா. ஆமா, ஏன்னா என் தாய்மொழி இல்லை, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கு, அதை மீட்சி உற வைக்கணும், நாங்கள் தமிழ் மீட்சி பாசறை வச்சிருக்கோம். சரி, நீங்க நெய்தல் மீட்சி இயக்கம் அப்படின்னா, நெய்தல் அடமான வச்சிருக்கீங்களா? அங்கேயும் என் கடலை எங்க யாருக்கு அடமான வச்சிருக்கீங்களா? மீட்க போறீங்க, அதுவும் உலக வங்கியின் நிதி உதவியோடு. தமிழ் மீட்சி நெய்தல் மீட்சி இயக்கம் உலக வங்கியின் உதவியோடு. நான் உலக வங்கியில கடன் வாங்க வேண்டியது, அவன் சொல்றவனுக்கு மீன் பிடிக்க விட்டுட்டு என்னை வெளியே தர வேண்டியது. நிலத்தை விச்சாத்து இப்ப கடலை விற்க போறாங்க என்றது, எதுவுமே நடக்க போறதில்லை. இவங்க தேவையில்லாம பதட்டம் அடைஞ்சுக்கிறாங்க. பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட போறான், சிப்காட்டுக்கு நிலம் எடுக்க போறான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒருபடி மண்ணை கூட நீ தொட முடியாது, ஒரு செங்கலை கூட ஒண்ணு முடியாது. இவங்க ஒரு வளர்ச்சியை கட்டமைப்பு பாருங்க. உலக அதாவது தொழில், அதாவது உலக வர்த்தகர்களுடைய முதலீடு, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, அதுக்கு ஒரு 100 கோடி. யார் உலக முதலீட்டாளர் எல்லாம்? அதானி அம்பானி. 40,000 கோடியை அதானி முதலீடு செய்கிறார், அம்பானி முதலீடு செய்கிறார். அம்பானி சொல்றாரு, முதலீடு செய்வதற்கு அருமையான இடம் தமிழ்நாடு தான், ஏன்னா இங்கே தானே பாவப்பட்ட மக்கள், ஏமாடி மக்கள். அவன் நிலத்தை பறிக்கலாம், கேட்டால் குண்டாசு போடலாம், நிலத்தடி நிலை உறிஞ்சிக்கலாம்னு சொல்லலாம். அவன் விலை உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போட, 8 வழிச்சாலை போடலாம், 10 வழிச்சாலை போடலாம். அது வளர்ச்சி. யாருடைய வளர்ச்சி? முதலாளிகளின் வளர்ச்சி, அவர்களுக்கான கட்டமைப்பு. இவர்கள் முதல்வர்கள் அல்ல, பிரதமர்கள் அல்ல, பெரும் பெரும் முதலாளிகளின் ரியல் எஸ்டேட் புரோக்கர்கள். உழைக்கு மக்களின் விளைநிலங்களை பறித்து கூறு போட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிற தரகர்கள். இவர்கள் வச்சுட்டு என்ன பண்ணுவ நீ? அதெல்லாம் விடு, படையின் வலிமை இல்லாமல் வெல்ல முடியாது. இதுவரைக்கும் என் தம்பி மதி சொன்ன மாதிரி, மதிவானம் சொன்ன மாதிரி, நீ வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் எனக்கான ஓட்டு இருக்கு. அவன் போடுவான், ஓட்டுருக்கானா இல்லையா? தஞ்சாவூரில் ஒருத்தன் இல்லை, ஒரு கிராமத்தில் ஒருத்தனும் கிடையாது, ஒரு கொடியும் கிடையாது, ஒருத்தனும் கிடையாது. 750 ஓட்டு ஓட்டுருக்கானா இல்லையா என் தம்பி மணி செந்தலுக்கு? 750 ஓட்டு ஒரு கிராமத்தில். சபாநாயகர் அப்பாவை அவர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்கள் சொந்த கிராமத்தில், ராதாபுரத்தில் சொந்த கிராமத்தில், அவரை விட நாம் தமிழர் கட்சிக்கு 40 வாக்கு அதிகம். ஐயா பா சிதம்பரம் அவர் இருக்காங்கல்ல, அவருடைய சொந்த கிராமத்தில் 1,200 வாக்கில் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்கு 650 வாக்கு என்பதை நீங்கள் கவனத்துக்கொள்ளுங்க. அங்கே கட்சியும் இல்லை, குச்சியும் இல்லை, ஒன்றுமில்லை. ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் சொல்றாருல, எல்லா கண்டங்களையும் கிரகங்களையும் ஆய்வு செய்து நாம் போய் பார்த்துடா, எங்குமே கடவுள் இல்லைடான். எனக்கு கடவுளை பார்த்து பயம் இல்லடா, கடவுளை நம்புகிறவனை நினைச்சா தாண்டா பயமா இருக்குன்றதுல. அது மாதிரி, அது மாதிரி இந்த தொலை தூரத்தில் இருக்கிறவன், தூரம் இருந்து என் பேச்ச கேட்கிறவன்லாம் இயங்குறாங்க என் கொள்கைக்கு. இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான் பாருங்க, ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்றா படுத்திருக்கான் பாருங்க. இவன் கொள்கைக்காக வாரானா, நம்ம கொள்றதுக்காக வாரானாங்கிறது தெரியாம பெரிய வாடார். இதே தான் எங்கள் அண்ணனுக்கு நடந்தது, ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே வாயில படுத்த கருணா இன்னைக்கு எங்கே. இதே தான்
அவர் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், இன்றைய துரோகி நேற்றைய நண்பன், நாளைய துரோகி இன்றைய நண்பன். எதிரி எப்போதும் தூர இருப்பான், துரோகி எப்போதும் அருகில் இருப்பான். எதிரி எப்போதும் உன் பலத்தை மதிப்பிடுவான், துரோகி எப்போதும் உன் பலகீனத்தை கணக்கிடுவான். அதான் ரொம்ப எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் அது நடக்கும், எச்சரிக்கை. தாத்தா காமராஜ் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுங்கள், இந்த மனித பயல்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பாம்பு என்ன செய்யும் உனக்கு தெரியும், குரங்கு என்ன செய்யும் தெரியும், புலி என்ன செய்யும், சிங்க என்ன செய்யும், யானை என்ன செய்யும், கரடி என்ன செய்யும், எல்லாம் உனக்கு தெரியும். ஆனால் இந்த மனித மிருகம் என்ன செய்யும்னு உனக்கு தெரியாது, ஒரு நேரம் குலைக்குமா கடிக்குமா என்னன்னு தெரியாது. அதனால எச்சரிக்கையா இருக்கு, கவனமா இருக்கு. லட்சியத்தில் உறுதி கொண்ட மக்களை வயிற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறார் தலைவர், கண்ணை மூடிட்டு நீ வேலை செய். என்னை கேட்பாங்க, நீங்கள் எதுவும் திட்டம் கிட்டம் அப்படிலாம் வகுத்து கிகுத்து போறீங்களா, தேர்தல் வீகலாம் ஒன்றும் கிடையாதுங்க, நிற்கிறோம் சண்டை போடுறோம் ஜெயிக்கிறோம் அவ்வளோதான். நாலு சீட்டு மூணு சீட்டு நீங்கள் கூட்டணி வச்சு ஒரு மூணு சீட்டை பிடிச்சி உள்ளே போய் மேசையை தட்டுறதா, அதானே மேசையை தட்டுறது தானே. நாலு மூணு சீட்டை பிடிச்சி ஒன்றும் செய்ய முடியாது ராஜா, இந்த நாட்டை பிடிக்கணும், அப்பதான் நம்ம கனவை நிறைவேற்ற முடியும், அப்பதான் நம்ம கனவை நிறைவேற்ற முடியும். அதுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என் உடன் பிறந்தார்களே, எப்படி பார்த்தாலும் வெற்றிக்கு ஒரே வழிதான், கடுமையான உழைப்பு. எப்படி பார்த்தாலும் உழைக்கணும். இதுவரைக்கும் நான் பார்த்திருக்கேன், எனக்கிட்ட காட்டும் போது 1500 உறுப்பினர் காட்டியிருக்காங்க, 3000 உறுப்பினர் காட்டியிருக்காங்க, செயற்களத்தில் பதிவில் இருக்கு. வேட்பாளரை நிறுத்தின தங்கச்சிட்டு கேட்டேன், நீ தேர்தலில் நிற்கும் போது உனக்கு வாக்கு கேட்க கூட வந்தவங்க எத்தனை பேர்னா, 5 பேர் அண்ணான். 5 பேர் ஒரு தங்கச்சியோட, 2 பேர் கொடியை பிடிச்சிருப்பா, 2 பேர் துண்டறிக்கி கொடுத்துருப்பான். இந்த 5 பேருக்கு 20,000 வாக்கு, 15,000 வாக்கு, 18,000 வாக்கை என் மக்கள் செலுத்திருக்கான்னா, நீ 100 பேர் 200 பேர் அந்த தங்கச்சியோட தம்பியோட நீ நடந்து போயிருந்தீன்னா வென்றுப்பான். அப்ப இந்த உறுப்பினர் எண்ணிக்கை என்பது பயனற்றது. பேரன்பு மிக்க பெற்றோர்களின் அருமை தம்பி தங்கைகளே, உயிருக்கு நீ என் உடன் பிறந்தார்களே, ஐயா இறை அன்பு எழுதுகிறார் போர்த்தொழில் பழகு என்கிற நூலை படியுங்கள். ஒரு படையில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து படையின் வலிமை அல்ல, ஒரு படையில் எத்தனை வீரர்கள் ஈடுபாட்டு இருக்கிறார்களே அதை வைத்துத்தான் படையின் வலிமை. எத்தனை பேர் வேலை செய்யறான், அதான்டா எண்ணிக்கை அல்ல, எப்படியும் வெல்ல வேண்டும் என்கிற எண்ணம் தான் முதன்மையானது. இந்த 1000 பேர் கூட நின்று அவன் அடிவாங்கண்ணா, எல்லாம் அடிவாங்கட்டு என்ன பேச்சு, வாங்க வாங்க அப்படின்னா எப்படி இயக்கம் இல்லும். அன்னை இவ்வளவு திமுறோடும் இவ்வளவு இதாக நிக்கிறது காரணம் என்ன, எனக்கு பின்னாடி நீங்க 1,000,000 பேர் இருக்கிறீங்களா, இல்ல 1,500,000 தம்பி தங்கைகளுக்கு முன்னாடி நான் நிக்கிறேங்கிற திமிரு தான் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒரு சிக்கல், உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னைய தொட்டு என்னைய தாண்டித்தான் உங்ககிட்ட வரணும். சும்மா அப்படிலாம் அப்படியே அப்படிலாம் தம்பி காலியை தூக்கிட்டான் தூக்கட்டும், அதே வேலையை நானும் செய்வேன்ல, ஒரு காலிக்கு 1,000 பேரை தூக்குவேன்ல. தம்பி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு, தம்பி ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு, நியூட்டனின் விதி அதுதானே, கட்டாயம் நடக்கும். எல்லாருக்கும் சொல்றேன், இருக்கிற இடம் நிரந்தரம்னு ஆடாதீங்க. என்ன என்ன போகிற பார்க்க பார்த்தா நிரந்தர பிரதமராக மோடி தான் இருப்பார் போருக்குன்னு, அவர் பிரதமராக இருப்பார், இந்தியாவின் பிரதமராக அவர் தான் தொடர்ந்து இருப்பார் போல் இருக்க, அவர் இருப்பார், இந்தியா எங்கே இருக்கும்னு கேட்டேன். இன்னும் ஒரு முறை வந்தாருன்னா இந்தியா இருக்காது. இப்போ பேர் இருக்குல்ல அதையும் தூக்கிறார் பாரத். ஏன்னா சீமா கேட்பான் இந்தியாவே இல்லையே அப்படின்னு, அதான் பாரத்னு மாற்றிட்டேனே.
ஏறக்குறைய எல்லாம் முடிஞ்சிட்டு, உங்களுக்காவது கடை வச்சுட்டு இருக்கு, வேறு நாட்டுக்கு தப்பிச்சாது போக முடியும். நான் எங்கேயும் போக முடியாது, இங்கேயும் அடிபிடி சாக வேண்டியதுதான். அதனால் ஏதோ என் அன்பு தம்பிதங்கள், என் தங்கைகளாக கடுமையாக உழங்க, எல்லாருக்கும் உரிய மரியாதையை, எல்லாருக்கும் உரிய பொறுப்பை இந்த கட்சி சமமாக சரியாக கொடுத்துருது. ஆனால் அந்த மதிப்பையும் உழைப்பையும் இந்த கட்சிக்கு நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா என்று மனச்சான்றை தொட்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இவர் நேற்று வந்தவர் கட்சிக்கு, இவர் பழையவர், இவர் புதியவர் என்ற பாகுபாடே இந்த கட்சியில் கிடையாது. கட்சியில் வேணா எனக்கு பக்கத்தில் இருக்க பொறுப்பாளர் கவனிச்சிருக்கலாம், ஆனால் எனக்குள் எந்த காலத்திலையும் கிடையாது, எந்த காலத்திலையும் கிடையாது. எனக்கு எல்லாரிடத்திலையும் ஒரே சம அன்பு, சம மதிப்பு தான். அதனால் அது போட்டு குழப்பிக்காத. நம்ம யாரோடும் கூட்டணி வைக்க முடியாது, நாம் மாற்று என்று வந்திருக்கிறோம். எந்த கட்சி அந்த கட்சியின் அரசியல், எந்த கட்சி அந்த கட்சியின் ஆட்சி, இதிலிருந்து எந்த கட்சியிலிருந்து மாற்று? இந்த கட்சி, இந்த அரசியல், இந்த ஆட்சி, இதிலிருந்து தான் மாற்றுக்கு நாம் வந்திருக்கிறோம். திருப்பி அவர்களோடு கூட்டணி வைத்தால் அது மாற்றல்ல, பெருத்த ஏமாற்றாக மாறிவிடும். நம் முன்னவர்கள் செய்த பிழை, கடைசிக்கு நமக்கு சான்றாக இருப்பவர் ஐயா, மதிப்பிற்குரிய ஐயா விஜயகாந்த் அவர்கள் 10.5 விழுக்காடு வாக்கை வைத்திருந்தார். அதற்கு பிறகு வந்த கட்சிகளில் 7 விழுக்காடு வாக்கை வைத்து பெரிய கட்சியாக இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அவருக்கு கூட ஒரு திரை புகழ், பெரிய புன்பிளம் இருந்தது. பல செல்வந்தர்கள் அவர் கட்சியில் இணைந்து, பல பெரும்பெரும் தலைவர்கள் அவரோடு இணைந்து வலிமை பிடித்தினார்கள். நமக்கு அப்படி இல்லை. ஆனால் நம்ம 7 விழுக்காடு வாக்கை தொட்டு இன்னைக்கு இருக்கிறதில் திமுக அதிமுக அடுத்து அதிக வாக்கை வைத்திருக்கிற, வாக்கு வங்கியை வைத்திருக்கிற கட்சி நாம் தான். ஆனால் நாம் கூட்டணி வைத்தால் 0.55 போயிடுவோம். அதனால இப்படியே நின்னா உங்க கேடர்ஸ், உங்க தம்பி தங்கை எல்லாம் சோர்ந்து போயிட மாட்டார்களா? அவன் லட்சியத்திற்கு நிற்கிறவங்க, அவன் வெற்றி தோல்வியை பத்தி கவலைப்பட மாட்டான். நாங்கள் யாரோ வைத்த மரத்தில் எங்களுக்கு ஒரு பழம் விழும் என்று பல்லை விளக்கி கொண்டு காத்திருக்கவில்லை. நாங்கள் இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறோம். நாங்கள் பறிக்கவில்லை என்றால் எங்கள் பிள்ளைகள் பறிப்பார்கள். மரங்கள் கூட வேருக்கு நன்றி செலுத்த அதன் வேரிலே பூவை கொட்டி நன்றி செலுத்துகிறது. எங்கள் அண்ணன் பள்ளி பாபா சொன்னது போல, ஒரு தலைமுறை என்னை புதைத்த இடத்தில் தோண்டி என் எலும்பு கூட எழுத்து வைத்து நன்றி செலுத்தமிடாங்கிறார். அப்படி எங்களுக்கு பின்பு வரக்கூடிய தலைமுறை எங்களுக்கு நன்றி செலுத்தும், கண்ணீரை எங்கள் கல்லறையில் கொட்டி நன்றி செலுத்தும். எந்த பிரதிபலனும் இல்லாது உழைத்தவர்கள் எங்கள் முன்னவர்கள் என்று நாங்கள் செலுத்துகிறோம். மொழிக்காக, இனத்திற்காக, நிலத்தின் உரிமைக்காக, எல்லை காப்புக்காக உயிர் நீத்த எங்கள் வீரர்களை நாங்கள் எங்கள் கண்ணீரால் நினைத்து வணக்கம் செலுத்துவது போல ஒரு தலைமுறை செலுத்தும். உழவர் பெருங்குடி மக்கள், அவர்களின் பிள்ளைகள் நாம். நிலத்திலே அவரையை வெட்டி போடுகிறோம், கொழிஞ்சியை வெட்டி போடுகிறோம், உழுகிறோம். இதெல்லாம் உயிர் தானே, இதெல்லாம் செடி தானே. எதற்கு அழித்து நிலத்தில் உரமாக போட்டீர்கள்? இன்னொரு செடி நன்றாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக. நீங்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நன்றாக வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்காக உரமாக இருந்து விட்டு போங்கள். ஒன்றும் கிடையாது இங்கே. வென்றால் மகிழ்ச்சி, அதான் சொன்னேன். தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்கள் முயற்சி. இதுதான் நாம் தமிழர் கட்சியின் புரட்சி. வெல்ல முடியாது அப்படின்னு மட்டும் ஜனக்காத. வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததாக செய்தி இல்லை. இந்த படையை வெல்லவே முடியல. அவர் கடைசி வரைக்கும் வென்றுகிட்டே இருந்தார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. திமுக எல்லாம் அடுத்து நம்ம தான் நிரந்தரமா அப்படின்னு எங்க பார்த்தாலும் ஐயா கருணாநிதி பேர்.
கருணாநிதி கழிப்பிடம், கருணாநிதி குடிப்பிடம், ரெண்டு தான் வைக்கல. அதை நான் பொதுக்குழு வாயிலாக முன்மொழிகிறேன், அதற்கும் நீங்க வைத்து விடுங்கள். என்னது ஜல்லிக்கட்டுக்கு ஆகுது? ஏற்கனவே இருக்க மாநாட்சி விளையாட்டு தொடல் எல்லாம் அவங்க அப்பா பேரு, ஏற்கனவே வேற வேற பேர்ல இருந்து டக்கு டக்குன்னு ஓட்டிட்டாங்க. நம்ம வீட்டில் தாத்தா இல்லை பெரியப்பா அப்பாலாம் வயசாகி ரொம்ப உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பாங்க, நல்லபடியாக நல்லது உள்ளது செஞ்சு கொடுத்து பார்த்துக்கிறங்கம்பாங்க மருத்துவர்கள். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அதெல்லாம் யோசிக்காதீங்க, இருக்கிற வரை மகிழ்ச்சியாக இருக்கட்டும், என்ன அவர் கேட்குற வரை செஞ்சு கொடுங்க, நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டு சாகட்டும். அப்படி தான் நாம் என்ன நினைக்கிறீங்களோ செஞ்சுட்டு போங்க. இருக்கிற வர என்னென்ன நினைக்கிறீங்க, எங்கெங்கே வைக்கணும் நினைக்கிறீங்க, எல்லா இடத்துலையுமே. ஆனால் எனக்கு எந்த இடத்துல உங்க எல்லாம் உங்க பேரை வைங்க வைக்கும்போது பார்க்கும்போது வெறி. என்னுடைய அலைபேசியில் என் அண்ணன் படம், என் நெஞ்சில் அணிகிறதுலாம் எங்கள் அண்ணன் படம், எங்கள் என் மொழி, என் இறை, என்னுடைய இது எல்லாரு திரும்ப நமக்கு இந்த பக்கம் பார்த்தா எங்கள் அண்ணன் படம், இந்த பக்கம் பார்த்தா எங்கள் அண்ணன் படம். எதுக்கு? பார்க்குற போதெல்லாம் அவன் எனக்கு கற்பித்தது, அவன் தூக்கி சும்மா அந்த கனவை என்னை விட்டு ஒரு நொடியும் களையக்கூடாது, திரும்ப 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 அது ஞாபகப்படுத்திட்டு இருக்கணும். அது என் தலைவன் படத்தை பார்க்கும் போது என் லட்சியத்தை இரு மடங்கள்ல 100 மடங்கு உறுதிப்படுத்தி உயர்த்தும். அதே போல ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை பார்க்கும் போது, படத்தை சிலையை பார்க்கும் போதுதான் என் இனத்துக்கு செய்த துரோகம் என்னை நினைப்படுத்தி நினைப்படுத்தி துரத்தும். ஓடு ஓடு ஓடு, உன் லட்சியத்தை தொடு, வெறி உனக்குள் அடங்கக்கூடாது என்று. ஓராண்டு காலம் என் இனச்சாவை நான் எடுத்து சொன்ன போது, என் குரல் வலையை நெறித்து சிறையில் படுத்திய போது, தனிமை சிறையிலே கிடந்து நான் படித்து சிந்தித்து எனக்குள் ஏற்றுக்கொண்ட வெறி, இவங்களை ஒழிக்காமல் என் இனத்திற்கு விடுதலை இல்லை என்கிற உறுதி. சமரசமே கிடையாது. நீ எல்லாரும் இப்படி கூண்டோட என்னை தனியா விட்டு போ, இந்த சுவரை பார்த்து அது கத்திக்கிட்டு சாவனை ஒழிய ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன். கோடிக்கணக்கான பணம் தெருக்கோடி நின்னோட கையேந்தி கூட கட்சி நடத்துவனே ஒழிய எவன்டையும் சரணடைய மாட்டேன். வந்தாவா வரலைன்னா போ. அதனால வைங்க, எல்லா இடத்துலையும் வைங்க. என்னுடைய தாழ்மையான மேன்மையான வேண்டுகோள், தமிழ்நாடு என்கிற பெயரை எடுத்துவிட்டு கருணாநிதி நாடு என்று வைத்து விட்டால் பெரிதும் மகிழ்வேன். அது ஒன்று தானே இருக்கு. அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் நிறைந்து வாழ்கிற இந்த நாடு அவர்கள் குடும்ப சொத்து என்று. நீ புலம்பாத, உன்னால முடியாது, அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிலாம் நினைக்காது. நீ போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் இந்த அநீதி அக்கிரமத்திற்கு எதிராக நீ வைக்கிற வேட்டு என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு செய். பத்தவை அண்ணன் இத்தனை லட்சம் மெழுகுவர்த்தியிலே பத்த வச்சிருக்கல, இவ்வளவு விளக்குகளை ஏற்றிருக்கல, நீ இன்னொரு விளக்கில் பத்தவை, நீ இன்னொரு விளக்கில் பத்தவை, நீ இன்னொரு விளக்கு பத்தவை, அடங்கா பெருநெருப்பாக பற்றி எரியுங்கள். அவ்வளவுதான், இவதான் புரட்சி. போட்டு குழப்பிக்காத. நம்ம கேட்போம், உங்க பிரதம வேட்பாளர் யார் அப்படின்னு. 10 ஆண்டு காலம் மன்மோகன் சிங் ஆண்டு, 10 ஆண்டு காலம் ஐயா மோடி ஆண்டு. ஒரு நன்மை சொல்றா தமிழ் பேர் இனத்திற்கு, ஒன்று சொல்றான், ஒன்று சொல்லு, நான் பிரதமர் வேட்பாளர் தேடுறேன். ஒன்றும் கிடையாது. அப்புறம் எனக்கு எதுக்கு பிரதமர்? என்னுடைய பிரதமர் என் மக்களின் வேட்பாளர் யார் என்றால், என் மக்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் எனக்கு பிரதமர் வேட்பாளர் தான். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முதன் முதலாக களத்திலே ஓடி நான் இருக்கிறேன் உங்களுக்கு என்று எவன் நிற்கிறானோ அவன் தான்டா என் மண்ணின் மக்களின் பிரதமர் வேட்பாளர். சும்மா போட்டு குழப்பிக்காத. நீ 40 இடம் கூட எனக்கு தரவேணா, 10 இடம் என்ன உள்ள கொடுத்து அனுப்பு. ஒரு மகுவா மைத்திராவ தானே நீ பார்த்திருக்க, 10 பேர் உள்ள இருந்து பாராளுமன்றத்தை கதறப்பதற விடல. நாங்க பிரபாகரம் பிள்ளை இல்ல, சட்ட பையில எல்லாரும் தலைவர் படத்தை வைக்கணும், பெண்களா இருந்தா பேச்சு குத்திக்கிட்டு போகணும். பதவி பிரமாணம் எடுக்கும் போதே தமிழ் மீது, என் தாயின் மீது, எங்கள் தலைவன் பிரபாகரன் மீது உறுதியிட்டு பதவி ஏற்கிறோம். முடிஞ்சது கதை, முடிஞ்சது கதை. அடிரா எதுக்கும் கவலைப்படாத, செய் இல்லை என்றால் செத்துமடி, செய் இல்லை என்றால் சாகடி, இவ்வளவுதான் நம்ம கோட்பாடு. போட்டு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத.
அதெல்லாம் சும்மா இதையாவது பேசிட்டு இருக்கு. பசிக்கும் என்னடா அண்ணன் தம்பானு, ஏன்னா நான் சாப்பிடல, பத்து நாளா சோறை திங்கல, அது பழகிடுச்சு. நான் சித்தர் மாதிரி காத்த குடிச்சிட்டு வாழ பழகிட்டேன். சிக்ஸ் பேக் எடுக்கணுமா என் மனைவி, விட்டுருவேன். எங்க பழைய சோறு உப்பு கண்டம் தீயா இருக்கும் அப்படின்னு. ஐயோ ஐயோ அப்பா, என் உடன் பிறந்தார்களுக்கு ஒன்றுதான் நான் கற்பிக்க, ஒன்றும் இல்லை, நிறைய பேசியாச்சு. இங்கே பேசுகிற என் தம்பி எல்லாம் சொன்னாங்க, இனி தொடர்ந்து மறு சுற்றுப்பயணம் வருவேன். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பயணம் வருவேன், 130 நாள் பயணித்தேன், பாடம் நடத்தினேன். ஆனால் நீங்கள் தயவு செய்து எனக்காக வேலை செய்யாதீங்க, உங்களுக்காக செய்யுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யுங்க. வழி வழி வருகிற உங்கள் சந்ததியினர், உங்கள் தலைமுறைக்காக வேலை செய்யுங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காற்று வைத்திருக்கிறீர்களா, குடிநீர் வைத்திருக்கிறீர்களா, நஞ்சில்லாத உணவு வைத்திருக்கிறீர்களா, பயணிக்க பாதை, எரிக்க தடையற்ற மின்சாரம், படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், எதுவும் இல்லை. ஆனால் இப்படியே விட்டுவிட்டு போக போகிறீர்களா? மலை இல்லை, மணல் இல்லை, நீர் இல்லை, நிலம் இல்லை, வளம் இல்லை, இப்படியே விட்டுவிட்டு போக போகிறீர்களா? இல்லை இல்லை, என் பிள்ளைகள் வாழ்வதற்கு வசதியான வாய்ப்பான பூமியாக இதை வைத்துவிட்டு போக வேண்டும் என்கிற உங்களுக்கு உறுதியான நிலைப்பாடு இருந்தால் இன்றிலிருந்து உழைக்க தொடங்குங்கள். நாம் தமிழர் வெற்றிக்கு பாடுபடுங்கள். அதை விட்டால் வேற வழி கிடையாது, வேற வழி கிடையாது. சொல்லுங்கள், நீங்கள் சாத்தியமில்லாததையே பேசுகிறீர்கள் என்று உங்களை தர்க்கத்தில் மடக்குவார்கள். அங்கே சொல்லுங்கள், சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துகிறவன் எவனோ அவனை புரட்சியாளன் என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு திரும்பவும் சொல்லுங்கள், உடன் பிறந்தார்களே, இந்த உலகில் எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்தது இல்லை, தேவையில் இருந்துதான் பிறந்திருக்கிறது. டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன், தேவையை கண்டுபிடிப்பின் தாய். தேவைப்படுது படைக்கிறான். வெறுங்காலூர் நடந்தேன், சுட்டது, கல்லு குத்தியது, முள்ளு குத்தியது, செருப்பு தேவைப்பட்டது, படைத்தான். தேவையை கண்டுபிடிப்பின் தாய். நாம் தமிழர் கட்சி வெல்லுமா வெல்லாதா கேள்வி இல்லை, தேவையா தேவையில்லையா இதான் கேள்வி. அடிங்க பாத்துக்கிருவோம். 1 கோடி ஓட்டல்ல உங்க இலக்கு, 8 கோடி ஓட்டும் உங்களுக்கு, அதை நம்ம வெல்லணும். அதான் மகன் நீங்க. அயோக்கிய பேனும் அநீதி செய்யறவனும் கொள்ளை பண்றவனும் கொலையடி கொலை செய்யறவனும் கொலையடிக்கிறமே வென்றுகிட்டு இருக்கான், நீ நல்லவே வெல்ல முடியாதா? வெல்ல முடியாதா? போ, கிட்ட போ, மக்கள்கிட்ட போ, மக்களுக்காக வேலை செய். கைவிடுவார்கள் அவர்களை, உன்னை தோளில் தூக்கி ஒரு நாள் கொண்டாடுவார்கள். சொல்றான்ல, முயற்சி கூட என்னை கைவிட்டதுண்டு பல நேரங்களில், நான் ஒருபோதும் முயற்சி செய்ய முயற்சி செய்வதை விட்டதே இல்லை. நீ மக்கள் கைவிடலாம், நீ விடாத. அன்னை தெரசா சொன்னது ஆள் மனதில் பதிவு செய். உன்னை வெறுப்பவர்கள் யாராகவும் இருக்கலாம், நேசிப்பவன் நீயாக இரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். கவனமா இருங்க, ரொம்ப போட்டு குழப்பீங்க. அது அண்ணன் சொல்றதை கேளுங்க. எறும்பு போல இயங்குங்க. 1 கோடி எறும்பு இருந்தாலும் ஒரே முளையாகத்தான் இயங்கும். அதுதான் விடுதலை புலிகள். பல்லாயிரக்கணக்கான புலிகள் மறவர்கள் இருந்தாலும் ஒரே முளையாக இயங்கினார்கள். தலைவனுடைய மூளைக்கு அத்தனை வீரர்களும் சேர்ந்து இயங்கினார்கள். அண்ணன் தவறா உங்களை வழி நடத்தி விடுவேன் என்று நினைத்தால் அந்த நொடி வெளியேறிடுங்க. இல்ல, எங்க அண்ணன் சரியா வழி நடத்தி கொண்டு போய் இந்த கப்பலை கரை சேர்ப்பான் என்ற என்னோட ஏறிவா. அவ்வளவுதான். வேட்பாளரா யாரை நிறுத்துவார்? யாரை நிறுத்தினாலும் வேலை செய்வேன். இந்த முடிவுக்கு நீ வந்துடணும். என் தங்கச்சி காளியம்மா விட சொல்ல, அங்க இருந்து வட சென்னையில் எப்படி இருந்து நின்னாங்க? அப்போ திருவாரூர்ல இருந்து சென்னையில் வந்து எப்படி கருணாநிதி நின்னாங்க? எப்படி நின்னாங்க? அதை கேட்க மாட்டீங்க. இங்கெல்லாம் நின்னா தோத்து போயிருந்தா திருப்பி போய் திருவாரூர்ல நிற்கிறது. ஏன் எம்ஜிஆர் ஜெயலலிதா நீங்கள் என்னங்க எங்கேருந்து வந்து எங்கள் நாட்டில் நிற்கிறீங்க? கேட்கல. அது ஏன்டா எங்கள் கிட்ட மட்டும் கேட்குறியே? இது என் நாடுரா. ஒவ்வொரு வீடும் என் வீடு, இது என் நாடு, என் தாய் நிலம், என் மண். அந்த உரிமையோடும் உணர்வோடும் தான் எங்கேயும் போட்டிடுறோம்.
முதலில் 20 பெண்களுக்கான இடத்தை தேர்வு செய்கிறோம், பிறகு ஆண் வேட்பாளர்களுக்கான இடத்தை தேர்வு செய்கிறோம். அது தனித்து, அது தனித்து. இதுவரைக்கும் இல்லாத நேர்காணலே அண்ணன் இந்த தேர்தலில் வைப்பேன். வைப்பேன்னா எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு கட்சிக்கு எவ்வளோ நிதி கொடுப்பீங்க, தொகுதிக்கு எவ்வளோ செலவுண்ணிங்கன்னு கேட்குற நேர்காணல் இல்லை. நான் ஏன் உங்களுக்கு இந்த இடத்த தரணும்? எவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கிறீங்க அண்ணா? ரொம்ப நாளாக இருக்கேன். எத்தனை பேரை கட்சியில் சேர்த்துருக்கிறீங்க? யாரையுமே சேர்க்கல. பிறகு இப்போ சீட்டு கொடுத்தாலும் யாரையும் சேர்க்க மாட்டேன்ல. அப்புறம் கட்சிக்கு நீங்கள் எந்த பொருள் உதவியும் எந்ததும் செய்ய வேணாம். உங்களை போல ஆற்றலாளர்கள் இன்னொரு 5 பேர் 10 பேரை சேர்த்து விடுங்க. அதுவே இந்த கட்சிக்கு நீங்கள் செய்கிற பெரிய பணி. அவ்வளவுதான். யாரும் செய்யலைன்னு சொல்ல மாட்டேன். செய்கிறவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள், செய்யாதவர்கள் அதையே செய்கிறார்கள். எல்லாருக்கும் முன்னாடி நிற்கிற எல்லாருக்கும் தெரியுமே மனச்சான்று உறுத்துமே. அவர்கள் சொல்லி கட்சியில் சேர்த்தவர்கள் எண்ணிக்கை விட அவர்கள் சொல்லி கட்சியை விட்டு நீக்கியவர்கள் எண்ணிக்கை அதிகம். அவர்கள் மறந்திருப்பார்கள், அதில் கையெழுத்திட்டவன் என்கிற முறையில் நான் மறக்கவில்லை. ஆனால் நீங்களும் ரொம்ப சேட்டை. நான் இப்படி உழுதுகிட்டு போகும்போது நீ இப்படி இப்படி உழுதுகிட்டு வர, நான் நேர்ச்சால் ஓட்டும் போது நீ குறுக்கு சால் ஓட்டுற. அது செய்யாத, அதை செய்யாத. இங்கே யாருக்கு சுய வெறுப்பு வெறுப்புலாம் கிடையாது. கட்சியின் வளர்ச்சி, லட்சியத்தில் வெற்றி, இதுதான் நமக்கு இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு தமிழ் பேரினத்திற்கு இறுதி வாய்ப்பு என் உடன் பிறந்தார்களே, இறுதி வாய்ப்பு. அழிவின் விளிம்பில் இருக்கிற அன்னை தமிழ் சுகமுகம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் வென்று முடிப்பது தான் கடைசி வாய்ப்பு என்பது அரசியல் விடுதலை தான். அந்த அரசியலை செய்யக்கூடிய இடமும் ஆற்றலும் காலமும் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு களப்பணி ஆற்றுங்கள். எனக்கு முன்பு பேசியவர்கள் எல்லோரும் தெளிவுபடுத்தி பேசிவிட்டார்கள். இன்னும் பல கூட்டங்கள் பேச இருக்கிறேன்னு. கன்னியாகுமரியில் ஆரம்பித்து திருப்பி ஊர் ஊராக சுற்றணும். அதில் ஏன் வேலைன்னு நினச்சி எல்லாரும் படுத்துறாமல் எல்லோரும் வந்து பேசுங்க, எல்லோரும் சுற்றுங்க, இல்லைன்னா அவரவர் தொகுதியிலையாவது சுற்றுங்க. வேலையை பிரிச்சுக்கிட்டு எனக்கு இந்த தொகுதி, இந்த தொகுதியில் 400 வாக்கம், அப்போ 100 வாக்கத்தை ஒரு தொகுதியாக பிரிங்க, அப்போ 4 தொகுதியாக வருதா, அந்த தொகுதி ஒரு தொகுதியை ஒரு மாவட்டமாக வச்சுக்கிட்டு நிர்வாகத்தை கட்டமைங்க. இது கட்சி நிர்வாக வசதிக்கு தான். குழப்பிக்காதீங்க, தொடர்ந்து வேலை செய்யுங்க, அச்சப்படாதீங்க. நீங்கள் நடந்து போங்க, நடந்து போங்க. விழுகிற நிழலாக உங்களை அண்ணன் பின்தொடர்ந்தே வருகிறேன் என்கிற நம்பிக்கையோடும் துணிவோடும் போங்க. நான் உங்கள் பின்னாடி இருப்பேன், உங்களை பார்த்துப்பேன். நம்ம உறுதியாக வெல்லுவோம், நம்பிக்கையோடு இருங்க. அதில் தொடர்ச்சியாக இவருக்கே இடம் கொடுக்குறார் அண்ணன். இவர் அதிகப்படியான வாக்கை வாங்கிவிட்டால் அடுத்த முறையும் அவருக்கே சீட்டு கொடுப்பார்னு நினச்சின்னா கஷ்டம். வெல்லணும். அண்ணன் யாரை நிறுத்தினாலும் தகுதியற்றவரை நிறுத்த மாட்டேன், தேவையற்று ஒரு வேலையை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் நம்பணும். அதான் என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவது, நாம் உறுதியாக வெல்லுவோம். இதை உறக்க உலகிற்கு சொல்லுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். சிங்கத்தின் குகைக்குள் சிறுநறுக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசு. கவனத்தில் வைத்து வேலை செய்யுங்கள். இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கு. 2500 பேருக்கு உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கு. கொஞ்சம் பொறுமையாக இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. நீங்கள் அவசரமாக வெளியே போனால் கூட இப்போ ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட முடியாது. இவ்வளோ பேருக்கு பக்கம் பக்கம் ஹோட்டலில் தயாராகாது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. 2500 பேருக்கு உணவு தயாராக இருக்குது. கொஞ்சம் காத்திருந்து போங்க. நீங்கள் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் போய் தேடி உட்கார்றதுக்கு அரை மணி நேரம் ஆகிடும்.
அதுக்குள்ள காத்திருந்து இங்கே சாப்பிட்டுடலாம். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க, 2500 பேருக்கு உணவு இருக்கு, கொஞ்சம் இருந்து பொறுமையா சாப்பிட்டு போங்க. நன்றி. நேரம் இருந்ததுன்னா